ஹலோ வணக்கம், இது அப்பா நானும் எபிசோட் 3. இன்னைக்கு எங்க கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒன் அண்ட் ஒன்லி பிரியமான. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஸோ இன்னைக்கு வெளியில வந்திருக்கோம் கிளிஃப்டன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், பிரிஸ்டலோட ரொம்ப பிரதானமான ஒரு ட்ரேட்மார்க், ஒரு லேண்ட்மார்க். அங்க வந்திருக்கோம், ஆனா வெளியில ரொம்ப குளிருது ஆஸ் யூஷுவல். ஸோ அதனால கார் டேடி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? The finger chips, வேற இது என்னது? Burger. Burger. Chicken burger. Chicken burger எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இது சூப்பரான ஃபுட். டாடி என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க, எதுவுமே ஒரு குறை இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் டாடிக்கு இது பிடிச்ச ஃபுட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க தானே, இது யூகே சுவிட்சர்லாந்து வந்த டைம்ல. இட்லி தோசை சோறு தான் நம்ம வீட்டுல சாப்பிடுவோமே, அதனால இங்க டிஃபரெண்டா சாப்பிடுறது நல்லா தான் இருக்கு. ஓகே, சாப்பிட்டுட்டு நாங்க இப்போ வெளியில போய் இறங்கி காமிக்கிறோம் உங்களுக்காக ஒரு குயிக் ஷாட். சி யூ இன் 5 மினிட்ஸ். ஆரியாவும் ஆதித்யும் உள்ளதான் இருக்காங்க, சத்தமே இல்லாம இருக்காங்க. என்னடா பிரிட்ஜ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மெக்டானல்ஸ் காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? டாடி சொன்ன மாதிரி இட்லி தோசை சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போனதுனால சரி ஏதாவது வித்தியாசமாக கொஞ்சம் பர்கர்ஸ் சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு நினச்சி வெளியில் வந்தோம். இன்றைக்கி வேறு ரொம்ப மழையும் காற்றுமாக இருந்தது, அதனால எப்படி சிப்ஸும் பர்கர்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். இல்லை யூகேல பார்த்தீங்கன்னா இன்னும் லாக்டவுன் தான் போயிட்டு இருக்கு கொரோனானால, அதனால நிறைய கடைகள் ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாமே மூடி இருக்கு. கடைக்குள்ளே போய் வாங்குற மாதிரி இன்னும் வசதி இல்லை, அதனால ஒரு டிரைவ் த்ரூ போட்டோம். டிரைவ் த்ரூனா கேட்டிங்கன்னா கடையை சுற்றி கார்லேயே உட்காந்து க்யூவில் உட்காந்து காரை விட்டு இறங்காமலேயே வாங்குற மாதிரி, ஒரு விண்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்த விண்டோவில் காசு கொடுத்துட்டு மூணாவது விண்டோவில் வந்த உடனே நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க வந்து இதை வீடியோ எடுக்கிறது வந்து அவங்க விரும்பலை. என்ன சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கான். எம்பாரசிங்காக என்ன இருக்கு, நம்ம தானே இருக்கோம். ஒரு வழியாக பர்கர்ஸ் வாங்கிட்டு பிரிட்ஜை நோக்கி கிளம்பணும். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரிவர் ஏவான் அப்படிங்கிற ரிவருக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏவான் கார்ஜ், அதாவது ஏவான் பள்ளத்தாக்குக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இரும்பு தொங்கு பாலம். இதை கட்டின சிவில் இன்ஜினியர் பேர் வந்து இசம்பார்ட் ப்ரூனல். இவர் பிரிஸ்டலில் வந்து ரொம்ப ஒரு செலிப்ரேட்டட், ரொம்ப இன்றைக்கும் கொண்டாடப்படுற ஒரு சிவில் இன்ஜினியர். இவர் பிரிட்ஜு மட்டும் இல்லாமல் பிரிஸ்டலில் ரயில்வேஸ், ஸ்டீம் ஷிப்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதை தெரியுது பாருங்க, இந்த பாலம் இதை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம், நான் நீ கொடுத்த பில்டப்க்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக தெரியலையே அப்படின்னு. இதோட ரொம்ப விசேஷம் என்னென்னா இதோட வயசு தான். இது வந்து கெட்டி கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு மேலே ஆகுது. இது ஒரிஜினலாக கெட்டப்பட்ட டைமில் வந்து குதிரை வண்டிகளுக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வருஷத்தில் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாகனங்களுக்கு மேலே இதை உபயோகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து கிளிஃப்டன், அந்த இடத்துல தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த வீடுகள்லாம் வந்து ஜார்ஜியன் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் சேரன் காலத்தில் கட்டினது, சோழன் காலத்தில் கட்டினது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து ஜார்ஜியன், விக்டோரியன், எட்வர்டியன் ஹவுசஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீடுகள் தான். பார்க்கறது தான் பழமையாக இருந்தாலுமே இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சபர்ப்ஸ் இன் பிரிஸ்டல். ஹவுஸ் ப்ரைஸஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். சமீப காலத்தில் வந்து பிளாக் லைட்ஸ் மேட்டர் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே கிளிஃப்டனில் வந்து உள்ள செல்வங்கள் எல்லாமே ஸ்லேவ் ட்ரேட், அதாவது அடிமை வர்த்தகத்தினால தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். இப்போ நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜோட வியூ பாயிண்ட்க்கு போயிட்டுருக்குறோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு க்ரீன் பார்க் இருக்குது. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப குளிர், பயங்கர காற்றும் இருந்தது. ஆனாலுமே அங்கே வந்து நிறைய குழந்தைகள், நிறைய பேர் அவங்களோட டாக்ஸ் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் அப்படியே அந்த பார்க்கை சுற்றி அப்படியே ஒரு ட்ரைவ் த்ரூ மாதிரி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலுமே இந்த பிரிட்ஜை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்காமல் விடுறது இல்லை. இங்கே நிறைய பேர் வருவாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்படியே நிறைய க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. இங்கே இந்த பிரிட்ஜோட நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் 2005 அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அம்மா கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்காக.
இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு வந்த டைமில் ரொம்ப குளிரும் காற்றும் இருந்ததுனால வெளியில் இறங்கி பார்க்கவே முடியல. ரொம்ப ஆர்வ கோளாறுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெதர் வார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட்டிகிட்டு வந்து ஒரு வாக் போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பிப்ரவரி மாதங்கிறதுனால பயங்கரமான காற்று இருந்தது. இப்போ இந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் ரொம்ப அதிகமான காற்று இருந்தது. அதனால் ஐயோ பாவம் அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே வெளியில் நிற்கவே முடியல, பிடிச்சி ஆள் தள்ளுற மாதிரி காற்று இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஓடி போய் காரில் உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் வார்ம் வெதர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை அப்பா வந்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அழகான இடம், ஒரு சீனிக்கான இடம், பார்த்துட்டே இருக்கலாம், சுற்றி நிறைய வாக்ஸ் போகலாம். பிரிஸ்டலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான சிட்டி, அதனால் இதை வந்து அப்பா கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பிரிஸ்டல் டாக்ஸ், அதாவது கப்பல் துறை. இந்த ஏவான் ஆற்றங்கரையில் இருந்து தான் பிரிஸ்டலோட கப்பல் வணிகம் வந்து 13 நூற்றாண்டில் தொடங்குறதா சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த கப்பல் வணிகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பிரிஸ்டல் வந்து ரொம்ப ஒரு பழமையான சிட்டி. இதோட ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் பேசுகிறதுக்கும் காமிக்கிறதுக்கும் இன்னும் விசிட் பண்ணுறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. 20 வருஷம் எங்களுக்கு வாழ்த்து கொடுத்த இந்த சிட்டியில் வந்து இன்றைக்கி அப்பா கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்த எபிசோடில் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம், ஆடியோஸ் ஃப்ரம் பிரிஸ்டல்.